பூவே ரொம்ப காலமா விக்காம இருக்குன்னு சொல்றாங்க ஐயா, அது எதனாலயா இருக்குங்க ஐயா? நல்ல கேள்விமா, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்ப பூமி தான் இல்லைங்களா? பாருங்க, பூமி தான் செவ்வாய். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து செவ்வாய் முடக்க தோஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பூமியை சேர்ந்து முடங்கிடும். அது எத்தனையோ பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் அவருக்கு விற்கும், ஆனா இவர் இடம் விற்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மக்களுக்கு கூட இது கரெக்டா போகும் இல்லைங்களா? இப்ப பாருங்க, அதாவது வந்து என்னன்னா, இப்ப அம்மா என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா, பூமி ரொம்ப நாளா விற்கல, அது எதனாலேங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல கேள்வி. எத்தனையோ பேர் பூமி வாங்கி போட்டிருக்காங்க, நல்ல விலைக்கு போக மாட்டேங்குது, ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், என்னோடய தொழில் வந்து இதை நம்பித்தான் இருக்குது, நான் ஸ்கொயர் ஃபிட்டாக விற்கலான்னு நினைக்கிறேன், என்னால் விற்க முடியல, நிறையா இடங்கள் வாங்கி போட்டிருக்கேன், எந்த இடமே வேல்யூ சொத்து இல்லை, என் பேரில் கிரையும் வாங்க மாட்டேங்குது, கோர்ட்டு பிரச்சனை, சட்டச்சிக்கல் பிரச்சனை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நிறையா இந்த பூமி பிரச்சனைகள் நம்மகிட்ட வருது. இந்த பூமி எதனால விற்க மாட்டேது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் முடக்கு தோஷத்தில் போய் சிக்கிட்டா அந்த பூமியும் சிக்கிரும், அதுலேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது. இதுதான் தந்தை வழி கர்மம். அப்போது அவங்க ஜாதகத்தில் அந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் தான் பூமிகாரகன், இந்த செவ்வாயே முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல் அந்த பூமியை நம்ம சரியான முறையில் திருப்தியை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ கண்டிப்பா அந்த செவ்வாய் என்பது யார் அப்படின்னா, கூட பிறந்த ரத்த சம்பந்த உறவு. பாருங்க, ஒரு பூமி பிரச்சனைன்னு வரும்போது கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் பங்கு போடும்போது பிரச்சனைகள் வர்றது, மன உளைச்சல் வர்றது, இந்த சொத்துனால வந்து உறவே வேண்டான்னு போறது, இதெல்லாமே செவ்வாய் ஆறு ஜாதகத்துல முடக்கு தோஷம் ஆகுதோ அந்த பூமினாலேயே அவருடைய வாழ்நாள் முழுவதும் மன உளைச்சல் நெருக்கடியிலேயே வளர்ந்துருவார். கூட பிறந்த சகோதரி கல்யாணத்துக்கு வரும், ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க, நிமிர்ந்து நின்று பேச முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த போன ஜென்மத்திலேயே கர்மாவாக செயல்பட்டு இந்த செவ்வாயுடைய முடக்கு தோஷம் ஒரு வயிற்றில் பிறந்தும் கூட வாழ்நாள் முழுவதும் ஒரு அந்யூன்யமாக உட்கார்ந்து பேசி ஒரு சுவாரஸ்யமாக வாழ முடியாது. அதுக்கு காரணமே அந்த செவ்வாயினால் வந்த வினைதான், அந்த முடக்கு தோஷத்தினால வந்த வினைதான். இந்த செவ்வாய் முடக்கு தோஷம் யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் எடுத்துக்கங்க, முடக்கு தோஷத்தில் மட்டும் செவ்வாய் சிக்கிவிட்டால், அந்த செவ்வாய் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த கூட பிறந்த சகோதரர்கள்னால ஒரு பகை உண்டாகும், அந்த சொத்துனால ஒரு மன உளைச்சல் இருக்கும், யாரும் சம்பந்தமே இருக்காது, ஒருத்தர் கேஸில் போய் கொண்டு போய் சிக்க வச்சு விட்டுருவாரு. இந்த பூமி எனக்கும் சொந்தம் இருக்குது, வில்லங்கம் போட்டு பார்த்தா இதில் எனக்கும் பங்கு இருக்குதுன்ட்டு வருவார். எப்போ வருவார், கிரை ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடும்போது வருவார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பூர்வீக சொத்தில், அந்த பூமி சொத்தில் நிறைய சாபங்கள் இருக்கும், நிறைய சாபங்கள், நிறைய பிரேத சாபங்கள், எத்தனையோ பேர் அந்த மண்ணில் வாழ்ந்து போயிருப்பாங்க, எத்தனையோ பிறப்பு இறப்புகளாக நடந்திருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த செவ்வாய் வந்து முடக்கு தோஷமாக மாறும். இதுக்கு சரியான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடக்கு தோஷத்தை உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த முடக்கு தோஷத்துக்கு உண்டான பரிகாரம், ஆதிகால பரிகாரத்தை முறையை எடுத்து அந்த பரிகாரத்துக்கு உண்டானதை முறையாக நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தாக்கம் குறைஞ்சு அந்த பூமியை உங்களுக்கு ஒரு அனுபவிச்சு நீங்கள் ஒரு மனநிறைவாக சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில். இப்போ ஒன்று வேண்ட உதாரணம், செவ்வாய் தோஷம், நம்ம செவ்வாய் தான் முடக்குன்ட்டீங்க, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், அந்த செவ்வாயே முடக்கு தோஷத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துமே எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேதுங்க, அது என்ன காரணம்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த செவ்வாய் முடக்கு தோஷத்தில் இருந்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து செவ்வாய் தான் கணவன். அப்போ கணவனை இந்த ஜாதகம் பிறந்ததே முடக்கி வச்சிருச்சுன்னா இவங்க எப்படி நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும்? அப்போது அவங்க ஜாதகத்தில் கண்டுபிடிச்சி அந்த செவ்வாய்க்கு முடக்கு தோஷம் எங்கே வருது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த முடக்கு தோஷ செவ்வாயை எந்த பாவ கிரகங்கள் பார்க்குது, அதை எப்போ நிவர்த்தி பண்ணலாம், அம்மாவாசையில் போய் பரிகாரங்கள் பண்ணலாமா, பௌர்ணமியில் போய் பரிகாரம் பண்ணலாமா, இல்லை செவ்வாயுடைய நட்சத்திரங்களுடைய சாரங்கள் வரும்போது பரிகாரங்கள் பண்ணலாமா, இல்லை அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமான்னு உங்கள் ஜாதகத்தை கணக்கு போட்டு அதில் இருந்து உண்மையான விஷயத்தை எடுத்து இந்த உலகத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த பூமினால் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகி அந்த பூமியே வந்து ஒரு பொன்னான பூமியாக மாறி உங்கள் வாழ்க்கையில், அதனால நீங்க ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. கண்டிப்பா இதை வாழ்க்கையில ஒரு முறை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நிவர்த்தி செஞ்சீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும்,
இந்த பூமி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூமி எல்லாம் கடைசியில் அவங்களுக்கு சொத்து வந்து சேரும். அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்தஸ்து கௌரவ நம்பிக்கை நாணயம் வரும். அது மூலயமா இந்த சமுதாயத்தில் பாட்ட முப்பாட்டனுடைய சொத்தெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு இந்த பூமி உங்கள் கைக்கு மனசார வரும். இப்படியெல்லாம் இந்த முடக்கு தோஷத்தை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா மண்ணே புண்ணியமான மண்ணாகவும் புனிதமான மண்ணாகவும் மாறும். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டா வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை. பூமி ரொம்ப நாளாக விற்காம இருக்கிறதுக்கு இந்த முடக்கு தோஷம் தான் காரணம் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ரொம்ப வியப்பா இருக்குங்க ஐயா, முடக்கு தோஷம். ஆமாங்க, ஏன்னா இப்ப நீங்க செவ்வாய் தோஷம் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப செவ்வாய் பூமி இருக்குதுங்கிறாங்க. பூமியில அவங்க மஞ்சள் தொழிச்சிட்டாங்க, எல்லா பூஜை பிரனுஷ்டானம் பண்ணிட்டாங்க, மண்ணை புனிதப்படுத்திட்டேங்கிறாங்க, கோயில் தீர்த்தம் கொடுத்து போட்டாங்கிறாங்க. ஏன் விற்கல? அது ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சு பல வருஷமா எல்லா பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் விற்கிது, ஆனா இவருக்கு விற்க மாட்டேதுங்கிறாங்க. அவரு ஜாதகத்துல தந்தை வழியில வந்த கர்மா பணியினால அந்த முடக்கு தோஷம் போய் செவ்வாயை முடக்கிருச்சுன்னா அவருக்கு அமைஞ்ச சொத்து கொடுத்தும் கூட அந்த பூமியை அவர் அனுபவிக்க முடியும். அப்போ இதுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமாக சிறப்பாக இருக்கணும்னா இந்த முடக்கு தோஷத்தை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா தான் அந்த முடக்கு தோஷம் யாருனால வந்தது, இந்த கர்மை எத்தனை தலைமுறையாக செயல்படுது, இது எங்கே கட் பண்ணி விட்டால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகாதுன்னு அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஜாதகம் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். சரி, நேயர்களே, செவ்வாய் முடக்கு தோஷம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஐயாவிடம் வந்து உங்களோட ஜாதக குறிப்புகளை கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.